உற்று பார்த்தா என்னென்னமோ தோணுது. நடிகை ரம்யா நம்பேசன் வெளியிட்ட புகைப்படத்தால் புலம்பும் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக வலம் வந்தவர்தான் நடிகை ரம்யா நம்பேசன். இவ்வாறு பிரபலமான நமது நடிகை கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். இவ்வாறு பிரபலமான நமது நடிகை ரேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா முதன் முதலாக பணியாற்றிய மலையாள தொலைக்காட்சியில்தான் தொகுப்பாளினியாக பணியாற்றி வந்தார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய சிறந்த திறமையின் மூலமாக சினிமாவிற்குள் நுழைந்த ரம்யா நம்பேசன் தமிழ் சினிமாவில் ஒரு நாள் ஒரு கனவு என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் பாடல், நடனம், ஆடுவது, கலை நிகழ்ச்சி என பல்வேறு சுவாரஸ்யமான செயல்களை செய்து வருகிறார். மேலும் இவர் சமீபத்தில் ரியோ ராஜ் கதாநாயகனாக நடித்து வரும் நான் பண்ணி பண்ணனும் என்ற திரைப்படத்தில் இவர் கதாநாயகியாக நடித்து வருகிறார். மேலும் இந்த திரைப்படத்தினை இயக்குனர் பக்ரி வெங்கடேஷ் என்பவர்தான் இயக்கி வருகிறார். இவர் இதற்கு முன்பாகவே நடிகர் அதர்வாவை வைத்து பானா காத்தாடி, சிம போதை ஆகாதே போன்ற மிக பிக் திரைப்படங்களை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது உருவாகும் இந்த திரைப்படத்தில் எம் எஸ் பாஸ்கர், ரோபோ சங்கர், முனீஷ்கான், ஆடுகளம் நரேன் போன்ற முக்கிய பிரபலங்கள் நடிக்க உள்ளார்கள். மேலும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள்தான் இசையமைக்க உள்ளார். பொதுவாக ரம்யா நம்பேசன் திரைப்படங்களில் இதுவரை கவர்ச்சியான கதாபாத்திரங்களில் நடித்தது கிடையாது. ஆனால் அதற்கு மாறான வகையில் தற்போது டிரான்ஸ்பரன்ட் ஆன உடை அணிந்து கொண்டு போட்டோஷூட் நடத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சமீபத்தில் இவர் ஒரு பேட்டியில் மக்கள் அனைவரும் திரையரங்கில் படம் பார்க்க வேண்டும் என்று நடிகை ரம்யா நம்பேசன் வேண்டுகோள் வைத்துள்ளார். திரையரங்கில் படம் பார்ப்பது ஒரு மேஜிக் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பீட்சா, சேதுபதி உள்ளிட்ட வெற்றி படங்களில் நடித்தவர் ரம்யா நம்பேசன். இவர் தற்போது நான் பண்ணி பண்ணனும் என்ற திரைப்படத்தில் நாயகியாக நடித்துள்ளார். அந்த திரைப்படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய ரம்யா நம்பேசன், நான் பண்ணி பண்ணனும் திரைப்படம் மிக நகைச்சுவையாக எடுக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார். கொரோனா நெருக்கடியை கடந்து வெளியாகும் இந்த திரைப்படத்தை மட்டுமல்லாமல் மற்ற திரைப்படங்களையும் ரசிகர்கள் திரையரங்கிற்கு வந்து பார்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் திரையரங்கில் படம் பார்ப்பது வேதிக், அது போன்ற ஒரு சுவாரஸ்யம் வேறு எதிலும் கிடைக்காது என்று கூறினார். மேலும் இந்த திரைப்படத்தில் நாயகனாக நடித்துள்ள ரியோ ராஜ், இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் உள்ளிட்டோர் இந்த படம் நிச்சயம் ரசிகர்களை கவரும் என்று நம்பிக்கையுடன் கூறினர். அத்துடன் நான் பண்ணி பண்ணனும் படத்தை தியில் நேரடியாக வெளியிட பல நிறுவனங்கள் முன்வந்த போதும் திரையரங்கில்தான் வெளியிடுவோம் என தயாரிப்பாளர்கள் உறுதியாக இருந்தனர் என குறிப்பிட்டனர். மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.